ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் பாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ் டாபிக. ஜிஎஸ் டாபிக் வந்து டாபிக் வைஸாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜிஎஸ் வந்து எந்த வகையில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் ரயில்வே எக்ஸாமுக்கும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அது வெயிட்டேஜ் என்ன, அது வந்து எந்த வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எந்த வகையில் வந்து போஸ்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படிலாம் சப்டாபிக்காக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண போகிறோம், நம்ம அதை வந்து எப்படி மார்க்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம், எப்படி விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டிருக்கோம். அந்த இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் சிஜிஎல் எக்ஸாமுக்கும் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கும் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது டயர் ஒன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது வந்து சேம் தான். ஓகே, ஸோ அதனால வந்து அந்த இதில் வந்து பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த இருக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கா, ஸோ அது வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், செலெக்ஷன் போஸ்ட், இந்த மூணுக்குமே வந்து டயர் ஒன் எக்ஸாம் வந்து சேம் தான். ஓகேவா, அதோட சிலபஸ் வந்து சேம் தான். ஸோ இந்த பாருங்க, ஸோ இந்த மூணுக்குமே வந்து குவஸ்டின்ஸ் ஆர் டிசைன் டு டெஸ்ட் த கேண்டிடேட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த என்வரான்மெண்ட் அரௌண்ட் ஹிம். ஸோ நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா அவங்க இன்டெரக்டாக எதை சொல்கிறாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் குவஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ டிசைன் டு டெஸ்ட் த நாலேஜ் ஆஃப் கரண்ட் இவன்ட்ஸ் அண்ட் சச் மேட்டர்ஸ் எவ்ரி டே அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சயின்டிஃபிக் அஸ்பெக்ட் அஸ் மே பி எக்ஸ்பெக்டட் இன் ஆஃப் அன் எஜுகேட்டட் பர்சன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம். இப்போதைக்கு வந்து நான் அதை வந்து 14 சப்டாபிக்ஸ் வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். பின்னாடி அது என்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டீடைல சொல்றேன். ஸோ அது வந்து சயின்டிஃபிக் வே அப்படின்னா வந்து அதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக் வந்து அதில் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெஸ்ட் வில் ஆல்சோ இன்க்ளூட் குவஸ்டின்ஸ் ரிலேட்டிங் டு இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி பிரிட்டைனிங் ஹிஸ்டரி கல்ச்சர் ஜியோகிரபி எக்கனாமிக் சயின்ஸ் ஜென்ரல் பாலிசி அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச். அப்போ இந்த ஜிஎஸ்ல வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டரி இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, ஜியோகிரபி இருக்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ இது ஃபுல்லாமே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த விஷயத்த வந்து நான் ஏன் இனிஷியலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த குவஸ்டின்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸாம்ஸ்க்கு வந்து டயர் ஒன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, சில எக்ஸாம்க்கு வந்து டயர் ஒன் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ல இவ்வளவுதான் வந்து மொத்த சிலபஸே இருக்கு. ஓகேவா, ஸோ சேம் சிலபஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்ததை சொல்றேன். ஓகேவா, தென் அடுத்த எக்ஸாம் பார்க்கும்போது நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஓகே, இது வந்து டயர் டூ. டயர் டூல வந்து சிஹெச்எஸ்எல் டயர் டூக்கும் சிஜிஎல் டயர் டூக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஓகேவா, என்னன்னா சிஹெச்எஸ்எல் டயர் டூக்கு வந்து நமக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, அதே இது சிஜிஎல் டயர் டூக்கு வந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜிஎஸ்ங்கிறது வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸா இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்க மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து நான் வந்து இன்டர்மீடியா சொல்லியிருப்பேன். மேக்ஸ், ரீசன், இங்கிலீஷ் இந்த ரெண்டு இந்த மூணுமே வந்து நீங்க ரேஸ்ல இருக்கீங்களா, நீங்க வந்து நம்ம கூட வந்து ஒரு ரேஸ்ல ஓடுறீங்க அப்படின்னா உங்களால ஓட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா அந்த இது. ஓகேவா, ஆனா நீங்க 1வது வர போறீங்களா, 2வது வர போறீங்களா, 3வது வர போறீங்களா அப்படிங்கிற டிசைட் பண்றது இந்த ஜிஎஸ் தான். ஏன்னா எல்லாராலையும் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி சால்வ் பண்றதுல நம்ம ரொம்ப தனித்துவமா இருக்கணும், நம்ம விரும்பின போஸ்டிங் கிடைக்கணும், நம்ம விரும்பின கேட்டர் கிடைக்கணும், நம்மளுடைய ஹோம் ஸ்டேட் கிடைக்கணும் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஜிஎஸ் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஜிஎஸ் டாபிக்கே எடுத்திருக்கோம், சரியா? ஸோ அப்போ அந்த வகையில ஜிஎஸ் சிஜிஎல்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இந்த ரெண்டுக்குமே வந்து டயர் டூ. ஓகேவா, ஸோ டயர் டூல வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க, நத்திங், எதுவுமே வந்து சேஞ்சஸ் இல்லை, ஒண்ணுமே சேஞ்ச் இல்லை, அப்படியே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம சிஜிஎல் டயர் டூவும் சிஹெச்எஸ்எல் டயர் டூவும் வந்து நம்ம வரமோத்துல, அதாவது சிஜிஎல் முடிஞ்சு வரமோத்துல தனியாக அதுக்குன்னு சொல்லி ஜிஎஸ் டாபிக் நான் போடுறேன். அதோடைய கொஸ்டின் பேட்டர்ன் கேட்கற டைப் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். சிஜிஎல் டயர் ஒன்னுக்கும் சிஹெச்எஸ்எல் டயர் ஒன்னுக்கும் இருக்கிற பேட்டர்ன் வந்து ரெண்டு எக்ஸாம்க்குரிய டயர் டூக்கு அந்த பேட்டர்ன் வராது. ஓகேவா, சிலபஸ் சேம் தான், பட் அதை படிக்கிற விதங்கிறது வேறுபடும், என்ன படிக்கிறவங்க வேறுபடும், எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது வேறுபடும், அதை நான் அப்ப சொல்றேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு சொல்லி இருக்குன்னு சொல்லி ஓவர் ஓவராலா பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போயிடலாம். ஓகேவா, ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதுக்கு வந்து சேம் சிலபஸ் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் இதெல்லாம் வந்து கீழே வந்து தீஸ் கொஸ்டின்ஸ் வில் பி சச் தட் தே டு நாட் ரெக்வயர் எ ஸ்பெஷல் ஸ்டடி ஆஃப் எனி டிசிப்ளின். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, வந்து நம்ம வந்து ரொம்ப பிஹெச்டி லெவலுக்கு இல்லை ரொம்ப வந்து ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி லெவலுக்கு வந்து படிக்க தேவையில்ல, ரொம்ப பேசிக் லெவல், 10th 12th பேசிக் லெவல் தான் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோல் பிளே பண்றது இந்த எம்டிஎஸ்ல தான். அது ஏன்னா நமக்கு இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் நமக்கு குவாலிஃபைங்க, ஆனா ஜிஎஸும் இங்கிலீஷும் வந்து நமக்கு மெரிட்ல இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு குவஸ்டின் கூட விடாம நம்ம பாக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம், எக்ஸாம்ல பாஸ் ஆனா நமக்கு வந்து வேலை,
அப்படி இருக்கும் போது நம்ம ஜிஎஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலா வந்து ரோல் பிளே பண்ணும். சோ அதுக்காண்டி வந்து இந்த ஜிஎஸ் டாபிக்கை மெயினா எடுத்து வந்துருது. ஓகேவா? சோ இந்த எல்லாமே இந்த டேபிள்கிராம் எல்லாமே போறது இருக்குன்னா இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு டெலிகிராம் குரூப்லயும் போடுவோம். சோ ஒரு ஒரே இடத்துல வந்து எல்லா எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன, எல்லா எக்ஸாமுக்கான ஜிஎஸ் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிபிடி வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்லயும் இது வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க, ஏன்னா டென்த் பேஸ்னால வந்து டேரக்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. சோசியல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், சிவிக்ஸ் மீன்ஸ் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், என்வரான்மெண்டல் சயின்ஸ், அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி எஸ் அந்த லெவல் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சாகணும். கேட்டானா ஏன் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரீவியஸ் குவஸ்டின் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? சோ ஏன் வந்து நான் அதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்டெனோ, ஸ்டெனோக்கு வந்து நமக்கு வந்து 50 குவஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ வெயிட்டேஜ் அதிகம், ஏன்னா ஸ்டெனோக்கு வந்து நமக்கு மேக்ஸ் கிடையாதுங்கிறனால. அதுக்கும் அதே சிலபஸ் தான், சிலபஸ் எந்த சேஞ்சுமே இல்ல. அதுக்கப்புறம் சிபிஓ, சிபிஓல 50 குவஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது. சிபிஓ எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் தான். அதுக்கப்புறம் ஏஎல்பி, ஏஎல்பியில வந்து மெயினா வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா அவங்க தனியா வந்து அதுக்கு வந்து தனியா சிலபஸே கொடுத்துருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது நம்ம அது தனியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஏஎல்பிக்கும் என்டிபிசி குரூப் டி அப்படிங்கிற ரயில்வே எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்செப்ட் இப்போ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ இந்த இதுக்குலாம் வந்து தனியா வந்து நம்ம எடுப்போமான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதுக்கான டாபிக்ஸ் ரொம்ப மினிமம் தான். ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி இப்ப ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதுல வந்து நம்ம ஒரு டாபிக்கா இந்த டாபிக் நம்ம எடுத்துட்டோமா, அடுத்த இந்த டாபிக் எடுக்க போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? பேட்டில்ஸ் இருக்கும், ஜியாகிரபில வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸே பண்ண முடியாது. பட் இங்க ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து ரொம்ப 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 லிமிடெட் தான். ஓகேவா? சோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியா எடுத்துடலாம், ஈஸியா பிக் பண்ணிடலாம். சோ அதெல்லாத்தையும் வந்து அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கும் சேர்த்து தனியா அதுக்கும் வீடியோ போடுற மாதிரி தான் போடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஜிஎஸ்ல வந்து அதையும் இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சோ இதெல்லாம் சொல்றதுக்கான தான் வந்து இந்த வீடியோவா இருக்கும். ஓகேவா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இது வந்து டென்த் லெவல் தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு எங்க ஆர்ஆர்பி ஏஎல்பில. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் வந்து எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் இவங்களுக்கு வந்து சேம் தான். ஸோ இங்க வந்து வெயிட்டேஜ் மட்டும் தான் கொஞ்சம் மாறுபடும். இதுல வந்து 50 மார்க்ஸ் இருக்கு, அது வந்து 30 மார்க்ஸ் நினைக்கிறேன். ஸோ கான்ஸ்டபிள் வந்து 30 மார்க்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸோட ஜென்ரல் அவேர்னஸ், என்வரன்மெண்ட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் கரண்ட் இவன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமிக்ஸ், குவாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு ஜென்ரல் சயின்ஸ் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சிஜிஎல் சிகிச்சல் எம்டிஎஸ்ல உள்ள சாரி சிஜிஎல் சிகிச்சல் உள்ள டயர் ஒன்ல என்னென்னலாம் வந்து சிலபஸா பார்த்தோமோ அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் இருக்கு. ஜென்ரல் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 50 டாபிக்ஸ் வந்து செலக்டட் டாபிக்ஸாக நான் வந்து எடுத்து அதை வந்து கொண்டு போகிறேன், ஒரு சீரீஸை கொண்டு போகிறேன். அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. பட் சீரீஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது, குறைஞ்சது ஒரு 2 weeksல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் இவன்ஸ் 1.5 to 2 இயர்ஸ் கிட்ட வேணும். சிஜிஎல் இருந்தால் 2 வருஷம் வேணும், சிஎச்எஸ்எல் இருந்தால் 1.5 வருஷம் வேணும். சந்திரபாஷ் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு 40 set of குவஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 6 days கிட்ட அனாலிசிஸ் பண்ணி போட்ட வீடியோஸ் அது. ஸோ வேணா அதில் பாருங்க. அதில் சிஜிஎல்க்கு வந்து 1.5 to 2 வருஷம் படிக்கணும், சிஎச்எஸ்எல்க்கு வந்து 1.5 வருஷம், எம்டிஎஸ் லெவல் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கிட்ட படிக்கணும் மினிமம். எல்லா எக்ஸாமுக்கும் ஆர்பிஎஃப், ரயில்வேஸ், எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே. இப்போ ஹிஸ்டரி இருக்கியா, இதுல வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி எடுத்தோம்னா இந்த சொல்லி சிவிலைசேஷன், புத்திசம், ஜெயினிசம், மகாஜனபதாஸ், மௌரியா, குப்தா, யாழி சோழாஸ் இது எல்லாமே வரும். ஸோ இதை பத்திலாம் நம்ம படிக்கணும். மிடில் ஹிஸ்டரி அப்படின்னா டெல்லி சுல்தானேட், ராஜ்புட்ஸ், முகல்ஸ், மராத்தா, விஜயநகரம் பெயர், ஸோ இவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இந்த போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ், இவங்க எல்லாருமே வருவாங்க. 1857 ரிவால்ட், அதுக்கப்புறம் அங்கங்க பெசன்ஸ் ரிவால்ட்லாம் நடந்திருக்கும். அதாவது வந்து விவசாயிகள் வந்து போராடி இருப்பாங்க, சம்பாரன் சத்தியாகிரகம் இந்த மாதிரி வந்து அங்கங்க போட்டிருப்பாங்க. சோ அவங்க பத்தி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் அண்ட் வைஸ்ரா இது தனியா வந்து நம்ம வந்து படிக்கணும். இதெல்லாம் மாடர்ன் ஹிஸ்டரி வரும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து காந்தியன், காந்தி வந்து எப்போ வந்து இந்தியாவுக்கு வர்றாங்களோ அதுல இருந்து அதுக்கப்புறம் நேஷனல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ரவுலட் ஆக்ட், மிண்டோமாலி ரிஃபார்ம்ஸ், சுதேசி மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் இல்லையா? சோ எல்லாமே வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல படிப்போம். நம்ம வந்து நான் வந்து இப்ப என்னன்னா டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து வேமா சொல்லிட்டு போறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல, இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து உங்க மைண்டுக்கு உங்க பிரெயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த எல்லாமே வந்து இருக்குன்னா நீங்க படிக்கும் போதுலயும் இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பாத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி பாலிட்டில பாத்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஆக்ட் பத்தி எல்லாம் படிப்போம், ரெகுலேட்டிங் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் பத்தி படிப்போம். அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஆட்சி பண்றதுக்கு சில சட்டங்கள்லாம் போட்டுருப்போம்ல, அந்த சட்டங்களுக்கும் படிப்போம். அப்புறம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், செலிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், லெஜிஸ்லேச்சர்,
ஜுடிஷரி இப்படி சொல்லி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து படிப்போம். ஓகேவா? சோ எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, டைம் ஆகும். இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபி, இந்த ஸ்லைட் எல்லாம் போட்டு இருக்குனா, உட்காந்து உட்காந்து ஸ்லைட் எல்லாம் போட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான். ஓகேவா? சோ இதுல எல்லாமே வந்து எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆன்லைன்லயோ இல்ல வேற ஏதாவது புக் வாங்காமலையோ ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சீரிஸ் போட்டிருப்பாங்க, ஆனா அது வந்து எவ்வளவு நாள் முடியும், எவ்வளவு மொத்த கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சோ அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஒரு கம்பைல்ட், ஓகேவா? ஒரு 90% வந்து இதுக்குள்ளே எல்லாருடைய கண்டென்ட்டுமே அடங்கிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ல பட்ஜெட், டாக்ஸ், இன்ஃபிளேஷன்ஸ், பாவர்ட்டி, எம்ப்ளாய்மெண்ட், அதுக்குரிய ஸ்கீம்ஸ், அதுக்குரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். 5-year பிளான்ஸ் எல்லாம் இதுல வந்துரும். சோ எல்லாமே இம்பார்ட்டன். அதுக்கப்புறம் பிசிக்ஸ், இந்த பிசிக்ஸ்ல வந்து ரயில்வேஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. சோ அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலா எஸ்எஸ்சிக்கு படிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் வராது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதையும் நம்ம வந்து ஈஸியா பிக்அப் பண்ண, ஐ மீன் பிக்அப் பிக் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? சோ இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணி எடுத்துடலாம். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் ஒர்க், எனர்ஜி, இந்த எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். லைட், ஹீட், இந்த எல்லாமே. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில வந்து ஈஸியா இருக்கும், கெமிக்கல் ஃபார்முலாஸ் கேட்பாங்க, இதெல்லாம். அண்ட் இதுல வந்து கெமிக்கல் இந்த ஃபார்முலா வச்சு இப்போ வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு, இன்னொரு கெமிக்கல் ஆட் பண்ணோம்னா இங்க என்ன கிடைக்கும், இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இப்படிலாம் வந்து எதுல கேட்பாங்கன்னா ரயில்வேஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து இந்த எல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் பயாலஜி, பயாலஜினா பாட்னி சுவாலஜி சேர்ந்ததுதான். சோ இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேட்ட குவஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. ஸ்ட்ராட்டஜிக்கல வந்து ஒரு 50 டாபிக்ஸ் இருக்கு. அது வந்து ஃபெஸ்டிவல்ஸ், இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா ஃபெஸ்டிவல்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், டான்ஸ் ஃபார்ம், டெம்பிள்ஸ், இதெல்லாமே கேக்குறாங்க. அது எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு தனியா ஒவ்வொன்றுக்கும் பிபிடி ரெடி பண்ணி தனியா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து வி வில் டேக். பட் ஒரு 2 weeks வந்து நம்ம வந்து ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்காம சிரி சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜிஎஸ், எடிட்டோரியல், இங்கிலீஷ், இந்த மூணு வந்து ஃபோக்கஸ் பண்றோம். நீங்க எல்லாருமே மேக்ஸ் பாயிண்ட்ஸ் கேக்குறீங்க, கண்டிப்பா அந்த சீரிஸ் வரும். விஷயம் என்னன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஒர்க் போயிட்டு இருக்கனால நம்ம வந்து கரெக்டா வந்து அதையும் பண்ணிட்டு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அந்த சீரிஸும் வரும். ஓகேவா? தென் கரண்ட் அஃபேர்ஸ், நான் சொல்ல 14 டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி, அது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், டேஸ், டிஃபென்ஸ், எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், சமிட்ஸ், நேஷனல் நியூஸ், பர்சன் நியூஸ், குவாலிட்டி, ஸ்டேட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சயின்ஸ் இண்டெக். இந்த 14 வந்து நான் எல்லாத்தையும் வந்து அடக்கிடுவேன். ஓகேவா? சோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போதும், எடிட்டோரியல் சொல்லிக் கொடுக்கும் போதும் நான் அப்படியே சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ இஸ் இதுதான். இந்த இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறேன். இதை நீங்க பாக்கணும். ஓகே? சோ ஜிஎஸ் டாபிக் வைஸா இருக்கும் போதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். சரியா? சோ ஜிஎஸ் வந்து கண்டென்ட் வைஸா கொண்டு போல டாபிக் வைஸ் எடுக்க போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஸ் ஆன் பிவிக்கு என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின்ல ஒரு டாபிக் கேட்டிருப்பாங்க. இப்ப வந்து ஒரு பேட்டில் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் நடந்த வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிபட் மட்டும் படிக்கிறது உதப்போறது கிடையாது. இந்த இந்தியால எங்க எந்தெந்த வருஷத்துலாம் பேட்டில் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்து யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு, ட்ரீட்டி இருக்குன்னா ட்ரீட்டி என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த பேட்டில் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு டாபிக் வைஸ் அப்ரோச் ஆன் ஜிஎஸ். ஓகேவா? சோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். லாங்குவேஜ் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் இருக்க போகுது. ஓகேவா? சோ அதனால தான் டிலே ஆகுது ரெண்டுமே பண்றதுக்கு. ஓகேவா? சோ இந்த வந்து கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் குவஸ்டின் டிஸ்கஷன். சோ இந்த எதுனா லைவ் டிஸ்கஷன் ஒன்னு இருக்கு. ஓகேவா? சோ லைவ் டெஸ்ட் இன்டராக்ஷன் ஒன்று இருக்கு. அது போக ப்ரீவியஸ் குவஸ்டின் டிஸ்கஷன் சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து ஜிடில ஒரு டைப் ஆஃப் குவஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, சிஜில ஒரு டைப் ஆஃப் குவஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க, எம்டிஎஸ் ஒரு டைப் ஆஃப் குவஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ் நோட்டிபிகேஷன் இருக்கு. அப்போ நான் சிஹெச்எஸ் நோட்டிபிகேஷனுக்காக சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் குவஸ்டின் எடுத்து அந்த குவஸ்டின்ல இருக்க ஜிஎஸ் எல்லாம் எடுத்து அதில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ண என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பட்ல பானிபட் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பட்ல பானிபட் வந்து அதை பத்தி வேற என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லுவேன். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல வேற வருஷம் கொடுத்துருப்பாங்க, 1556 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்காத இயரும் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த வருஷத்துல அந்த ஆப்ஷன்ல இல்ல, அந்த ஆப்ஷன்ல இருக்கிற வேற இயர்ல வேற என்னெல்லாம் போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேவா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும். சோ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 minutes கிட்ட ஒரு வீடியோ வந்து போகும். அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து கோர்ஸ்ல வேற எங்கேயாவது வந்து படிச்சிருப்பீங்க, இல்ல புக் எடுத்து படிச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு ரிவிஷனா இந்த இருக்கும். ஓகேவா? சோ அதான் ப்ரீவியஸ் குவஸ்டின் டிஸ்கஷன். அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சோ இது வந்து என்னன்னா உங்க நீங்க இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிக்கலாம், அட் சேம் டைம் நீங்க படிச்சதை ரிவைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். சோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான் இந்த இதுல. ஓகே? அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் இன்ட்ராக்ஷன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னது இந்த இதுதான். ஓகேவா? சோ நம்ம வந்து யூடியூப்ல வந்து லைவ்ல வந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். சிம்பிளா நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, படிச்சு வாப்பான்னு சொல்லுவாங்க, நம்ம டீச்சர்ஸ் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? ஓவரலா வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம், டிக்டேஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நீங்க வந்து பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு டாபிக் எடுக்க போறோம், அந்த டாபிக் நம்ம மெட்டீரியல் நான் வந்து கொடுத்துருவேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நான் வந்து லிங்க் இல்ல டெலிகிராம் குரூப்ல PDF ஷேர் பண்ணிடுவேன், இல்ல PPT ஷேர் பண்ணிடுவேன். சோ ஒரு டேட் நான் சொல்லுவேன் அந்த நம்ம டெலிகிராம் குரூப்லயோ இல்ல அதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஏதோ ஒரு வீடியோ நம்ம போறோம்னா, ஜிஎஸ் வீடியோ போறோம்னா அடுத்து இந்த நாள்ல வர போறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவேன். எந்த நாள் எந்த டைம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். அந்த டைமுக்கு யூடியூப் லைவ்ல வந்து நம்ம வந்து வரப்போறோம். வந்து அதுல வந்து நம்ம வந்து குவஸ்டின்ஸ் கேட்க போறேன். ஓகேவா? சோ இது வந்து லைவ் இன்ட்ராக்ஷனா நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து யூடியூப் லைவ்ல வந்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்தது வந்து ரொம்ப எஃபெக்டிவா போகும் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட விஷயம் இருந்தது. ஸோ இந்தது வந்து என்ன டாபிக், என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் வந்து உங்கள்கிட்ட கேட்க போறேன். இனிஷியலா எங்களுக்கும் சில ஐடியாஸ் இருக்கு, பட் உங்ககிட்ட வந்து முக்கியமா வந்து கேட்க போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த தான் இப்போ தான் வந்து ஜிஎஸ் பொறுத்தவரை வந்து நம்ம வந்து கொண்டு போறது. ஃபர்ஸ்ட் விஷயம், டாபிக் வைஸா வந்து வீடியோஸ் வரப்போகுது. அது வந்து வீக்லி வந்து மூணு வீடியோ இல்லை நாலு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் வந்து லைவா டெஸ்ட் வைக்க போறோம். அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ்னு சொல்லி ஒன்று போக போகுது. இந்த தான் இது எல்லாமே வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிடைக்க போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜிஎஸ் பொறுத்தவரையும் நம்ம விஸ்டம் எக்ஸாம் புக்ஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ண போறது. ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து எங்களை ரீச் பண்ணணும்னா இந்த இது ஃபுல்லாமே வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ரீச் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் மெயில் மூலியமாவோ இல்லை வந்து டெலிகிராமில் வந்து நம்பர் இருக்கு அது மூலியமாவோ நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லை யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ்லையும் கூட நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் சஜஷன் எல்லாமே எடுத்துப்போம். இன்ட்ரோ வீடியோலையும் சரி, இங்கிலீஷ் இன்ட்ரோலையும் சரி, இப்போ இன்னைக்கு போட்டிருக்க இங்கிலீஷ் வீடியோலும் சரி, எல்லாருடைய கமெண்டும் தனியாக நான் கமெண்ட்ஸையும் வந்து தனியாக எடுத்து வச்சு அதை செக்ரிகேட் பண்ணி அதில் எதாவது எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன விஷயம் சொல்லிப்பாங்க, இதை ஆட் பண்ணுங்க, இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பண்ற வீடியோல உள்ள இன்கார்பரேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி தான் இருக்கும். சோ உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வேல்யூபிள் தான். நீங்க ஏதாவது வந்து ஆடியோல இஷ்யூஸ் இருக்கு இல்ல வந்து வீடியோல இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதையும் நாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வீடியோ கூட ஒருத்தவங்க வந்து ஆடியோ சரியில்லைன்னு சொன்னாங்க. சோ வந்து மைக்லாம் வாங்கி இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து என்னடா இன்ட்ரோ இன்ட்ரோ வருதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நாங்க வந்து இங்கிலீஷ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் சீரிஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? சோ இவ்வளவு நான் பொறுமையாக்கிறதுக்கு தேங்க்யூ சோ மச்.